சென்னையில் மாநகர காவல் ஆணையர், நடிகை நயன்தாரா உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் விலை உயர்ந்த நகைகள், ரொக்கம் என 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள்கள் திருடப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்சிஆர் நகரில் உள்ள சத்யதேவ் அவென்யூவில் சீப்ரோஸ் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் அமைந்துள்ளது. இங்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர், நடிகை நயன்தாரா உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் வசிக்கின்றனர். கோபாலகிருஷ்ணன் என்ற பங்குச்சந்தை வர்த்தகரும் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் விலை உயர்ந்த நகைகள், பணம் உள்ளிட்டவற்றை லாக்கரில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த லாக்கரில் இருந்து பணத்தை எடுப்பதற்காக சாவியை தேடியபோது சாவி காணவில்லை என்பதை உணர்ந்துள்ளார் கோபாலகிருஷ்ணன். பின்னர் நிபுணர்கள் மூலம் லாக்கரை திறந்துள்ளார். அப்போது உள்ளே வைக்கப்பட்டிருந்த சுமார் 250 சவரன் நகைகள், 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை மாயமானது தெரியவந்ததாக பட்டினம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுபற்றி காவல்துறையினர் நிகழ்விடத்தில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். கோபாலகிருஷ்ணனிடம் கடந்த 10 ஆண்டுகளாக கார் ஓட்டுநராக இருந்து அண்மையில் வேலையில் இருந்து நின்றுவிட்ட அசோக் நகரைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மீது சந்தேகம் எழுந்ததால் அவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர்.